ஆண்டுதோறும் பிப்ரவரி 29ஆம் தேதி தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் வளர்ந்து வரும் உலகளாவிய பாத்திரம் மற்றும் சர்வதேச ஆங்கில உயர்ந்து வரும் தெரிவுநிலை அடையாளமாக யூனியன் மின் ஜித்ரேந்திரன் சிங் உலகளாவிய நல்வாழ்வுக்கான உலகளாவிய அறிவியல் என்று தலைப்பில் தேசிய அறிவியல் தினம் 2023க்கான கரும்பொருளை ஜனவரி 9, 2023 அன்று வெளியிடப்பட்ட சில ஆண்டுகளாக இந்தியாவில் அறிவியல் கண்டுபிடிப்புக்கான ஆய்வு முதல் நிலம் வரை ஒவ்வொரு வீட்டிலும் அறிவியல் பயன்பாட்டுக்கான பொருட்கள் இருக்க வேண்டும் என்று எஸ்டி அமைச்சர் பொருளாதாரத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார். உலகளாவியல் நல்வாழ்வுக்கான உலகளாவியல் அறிவியல் என்று கரும்பொருள் உலகளாவியல் சூழல்களில் அறிவியல் பிரச்சனைகளை பற்றி பொது மக்களின் மதிப்பை உயர்த்தும் நோக்கத்துக்காய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா என்று தற்போதைய உலகளாவியல் சவால்களை எதிர்கொண்டு இருக்கும் நோக்கத்துடன் விளைவு சார்ந்த உலகளாவியல் ஒத்துழைப்பை கவனம் செலுத்துகிறது. பிரதமர் மோடியின் கீழ் சேதம் உலக தேர்வு நிலை பொறுத்துள்ள உலகளாவில் நன்மை இவ்வாறு இந்தியாவுக்கு முன்னோக்கி செல்லும் வழி என்பதை அமைச்சர் விளக்கி தேசிய அறிவியல் தினத்தின் கரும்பொருள் மற்றும் நிகழ்வு குறித்து வழிகாட்டுதலாக பிரதமர் மோடி தனது நன்றியை தெரிவித்த டாக்டர் ஜித்ரேந்திரன் சிங் ஜி 20 தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கும் போது இந்த ஆண்டுக்கான கரும்பொருள் மிக சரியாக இருப்பதாக கூறினார். சகோதரத்துவம் உட்பட்ட மக்களுக்கு வாய்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்துள்ளதாமே இந்தியாவில் உரையாற்றினார் டாக்டர் ஜித்தேந்திரன் சிங். கடந்த 8.5 ஆண்டு நாட்டுகளில் உள்ள எஸ்டி சுற்றுச்சூழல்களே அமைப்பு நாட்டிற்கு தொலைநோக்கி தாங்களுடன் பல புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் ஜித்தேந்திரன் சிங். வளர்ச்சியில் உலகளாவிய தலைவர்கள் மாறுவதை நாடு நேர்மையாக கொள்கிறது. இவற்றில் பொறும் பொருளாக அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கொள்ள 2020 காணலாம். இந்த கொள்கைகள் ஆதாரங்கள் மற்றும் பங்கேற்றுவதால் இயக்கப்படும் எஸ்டிஐ திட்டமில் தகவல் ஆகியவற்றை வலுவாக அமைந்த வளர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.